ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அணி கலந்துக்கிட்ட 8 போட்டிகளில் 2 போட்டிகள் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அவங்க பிளே ஆஃப்க்கு தகுதி பெறணும் அப்படின்னா எல்லா போட்டிகளையும் வின் பண்ணால் தான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணியில் 3 வீரர்களுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடம்ப வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுப்பாங்க. தினைக்கும் வந்து அவங்க ஜிம்முக்கு போயிட்டு வருவாங்க. மேட்ச் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. ஜிம்முக்கு யாரும் ஒழுங்காக வரலையோ அவங்களுக்கு வந்து ஜம்ப் ஷூட் அப்படின்னு வந்து ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். அதுதான் வந்து தண்டனை. அந்த ட்ரெஸ்ஸில் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப காமெடியான ட்ரெஸ்ஸு. அதில் பேண்ட்டும் ஷர்ட்டும் வந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரியே இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்களோட ஃபோட்டோஸ் அது மாதிரி நிறைய எமோஜிக்கள் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கணும் அப்படின்றது தான் தண்டனை. மும்பை இந்தியன்ஸ் அணியோட இஷான் கிஷான், அனுகுல் ராய், ராகுல் சகார் இவங்கெல்லாம் வந்து ஜிம்முக்கு வந்து ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணாதனால இந்த தண்டனையை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேரும் வந்து அந்த ஜம்ப் ஷூட்டை போட்டிருக்காங்க. இந்த 3 பேரும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏர்போர்ட் வந்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்டனை வந்து சீனியர் ஜூனியர்னு பாரபட்சமே கிடையாமல் எல்லாருக்குமே வந்து இந்த தண்டனை உண்டு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.